Kemarin
Thank you.
நாம் எத்தனை சொத்து சேர்த்தாலும் குழந்தைகள் சரியில்லை என்றால்
அந்த சொத்து அத்தனையும் வீணாக போய்விடும். அப்படி குழந்தைகளை நல்ல முறையில் நாம் வளர்த்திருக்கின்றோம். குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது தாயின் பங்காற்றல் அதிகம். நாமெல்லாம் குழந்தைகளுக்கு விவரங்களை சொல்லிக் கொடுத்து கஷ்டங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு வளர்க்க வேண்டும் என்று நாம் குழந்தைகளை கண்டிப்போடு வளர்ப்போம். கண்டிப்போடு வளர்த்ததினால் என்னுடைய குழந்தைகள் மாபெரும் உயர்வினை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய மனைவியோ குழந்தைகளை தாராளமாக வளர்க்க வேண்டும் என்று எண்ணுவார். அதன் பொருட்டு அவருக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள், அது நிம்மதி இருக்காது. எங்களுக்குள் இந்த சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளை செழிப்பாக வளர்க்க வேண்டும் என்று தாய் நினைப்பார். தந்தையோ அவர்களை கற்றுக் கொடுத்து கஷ்டங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று தந்தை நினைப்பார். அப்படிப்பட்ட நினைவுகளோட இந்த 60 ஆண்டு காலமாக என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இன்றைய சூழலிலே எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான பேர்கள் வரக்கூடிய நம்முடைய விழாவிலே இந்த குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக சிறு குடும்ப நண்பர்களை மட்டும் அழைத்து இந்த விழாக்களை என்னுடைய குழந்தைகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். முதன்முதலாக இதுவரைக்கும் நான் தான் எல்லா விழாக்களையும் செய்து வந்திருக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகளுடைய ஆர்வமும் ஆசையும் இன்று முதல் எங்களிடம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்து விடுங்கள். இனி வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, எல்லா பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்ற அடிப்படையிலே இன்று அவர்களிடம் என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் இன்று முதல் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். இனி வருங்காலங்களிலே என்னை போன்று அவர்களும் துணைவந்தனாக உறவினர்கள் அத்தனை பேருக்கும் உதவிகள் செய்வார்கள், படிப்புக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அதற்கென்று நாங்கள் சில ட்ரஸ்ட் இருக்கின்றது. அதற்குரிய வருவாய் எங்களுடைய குடும்ப வருமானத்தில் 10% வட்ட வருடம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த செலவுகளை நான் செய்வது போல என்னுடைய பிள்ளைகளும் நிச்சயமாக செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு துணை வல்லனாக அவர்களை வளர்த்து வந்திருக்கின்றோம். எனவே இன்று முதல் அவர்கள் அந்த பணியை எடுத்து செய்வதற்கும் எனக்கு இன்று முதல் ஓய்வு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்று முதல் அந்த ஓய்வையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வரக்கூடிய காலங்களிலே என்னுடைய அத்துடைய தொழில்களையும் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். ஒருவர் மருத்துவர், ஒருவர் வழக்கறிஞர். வழக்கறிஞர் மாவட்ட நீதிபதியாக ஆவதற்கு தேர்வாகியிருக்கின்றார். அவருக்கும் இந்த தருணத்திலே இரண்டு பேர் பொறியாளர்கள், இரண்டு பேர். அவர்கள் இரண்டு பேரும் பல தொழில்களை செய்து வருகிறார்கள், விவசாயிகளை பார்த்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக அந்த அளவிற்கு அவர்களை நான் உருவாக்கியிருக்கின்றேன். எனவே எனக்கு பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய ஓய்வை ஏற்று நாம் நடப்பதுதான் நன்மை என்று உறவுகளை மட்டும் இன்று அழைத்திருக்கின்றேன். இந்த உறவுகள் அனைவருக்கும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். இங்கு நம்முடைய மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய உடன் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்கின்றேன். ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குமாறு மாவட்ட வழக்கறிஞர் தலைவர், அன்புக்குரிய சகோதரர், என்னுடைய நண்பர் திரு முத்துராமலிங்க அவர்களை வருகை வருகை என வரவேற்று உங்களுடைய காரங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.